வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் 23/1/2021 ஆண்டு சனிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, ஜெனீவாவை எதிர்கொள்வதற்கு ஆணைக்குழு நியமனம் என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி AHMD நவாஸ், ஓய்வு பெற்ற போலீஸ் மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ, முன்னாள் மாவட்ட செயலர் நிமல் அபேசிரி ஆகியோர் உறுப்பினர்கள் பரிணகம நல்லிணக்க தருஸ்மன் அறிக்கைகளை கொண்டே புதிய அறிக்கை ஒன்றை தயாரிக்க முயற்சி என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை ஆராயவும் மார்ச் மாதம் கூட உள்ள ஜெனீவா கூட்டத் தொடரில் இலங்கை சார்பில் அரசாங்கம் முன்வைக்கும் யோசனைக்கு ஏற்ற வரைபு ஒன்றினை தயாரிக்கவும் மூவரடங்கிய ஆணைக்குழுவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்திருக்கிறார். ஜனாதிபதி நியமித்துள்ள இந்த ஆணைக்குழுவில் உயர்நீதிமன்ற நீதிபதி AHMD நவாஸ், ஓய்வு பெற்ற போலீஸ் மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ, ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் நிமல் அபேசிரி ஆகியோர் அங்கம் வகிப்பதுடன் இவர்களின் அறிக்கையை பிப்ரவரி முதல் வாரத்தில் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கவும் ஜனாதிபதி பணித்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 24 இலங்கை தொடர்பான அறிக்கை ஜெனீவா பேரவையில் தாக்கல் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. மனித உரிமை ஆணையாளர் பச்சிலட் நடவடிக்கை, அரசாங்கம் பதிலளிக்கும், உறுப்பு நாடுகளும் உரையாற்ற ஏற்பாடு என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 19 வரை ஜெனீவாவில் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கை தொடர்பான மனித உரிமை நிலை குறித்து மதிப்பீட்டு அறிக்கையை ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சிலட் எதிர்வரும் பிப்ரவரி 24 மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்க இருக்கிறார். அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தொடர்பான அறிக்கையை மனித உரிமை பேரவையில் சமர்ப்பித்ததன் பின்னர் உறுப்பு நாடுகள் இலங்கை தொடர்பான தமது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மேலும் ஒரு செய்தியாக, கொழும்பு துறைமுக கிழக்கு முனைய விவகாரத்தில் இந்தியா ஜப்பானை பகைக்க முடியாது என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. முனைய அரசாங்கத்தின் உடன்படிக்கையே துறைமுக அதிகார சபையின் தலைவர் தயா ரத்நாயக்க என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் குறித்த விவகாரத்தில் முன்னைய அரசாங்கம் செய்து கொண்ட உடன்படிக்கை இன்னமும் நடைமுறையில் உள்ளதாகவும், இந்தியா ஜப்பான் ஆகிய இரு நாடுகளுமே இன்னும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாகவும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தயா ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்தில் இந்தியாவையும் ஜப்பானையும் பகைத்துக் கொண்டோ அல்லது உடன்படிக்கையை கிழித்தறிந்தோ தீர்மானம் எடுக்க முடியாது எனவும், ராஜதந்திர ரீதியிலேயே இதற்கான தீர்வை எட்ட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்திய நிறுவனம் ஆக்கிரமிக்க உள்ளதாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில், துறைமுக அதிகார சபையின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் முன்னெடுக்கப்படும் நகர்வுகள் எவ்வாறானதாக உள்ளது என்பது குறித்தும் தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மேலும் ஒரு செய்தியாக, இலங்கை விவகாரம் தொடர்பாக சர்வதேச நீதி பொறிமுறையை ஜெனீவா நிறுவ வேண்டும். 46வது கூட்டத்தொடரை முன்னிறுத்தி சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் கண்காணிப்பதற்கும் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கும் சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை எதிர்வரும் 46வது கூட்டத்தொடரின் போது அறிமுகப்படுத்த வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்துவதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து, கிழக்கு முனையத்தை இந்தியாவிற்கு கொடுப்பதை விரும்பவில்லை, சுதந்திர கட்சியினதும் தனதும் நிலைப்பாடு இது என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால என்ற தலைப்பிலும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் இலங்கைக்கும் மிக அவசியமான ஒன்றாகும், அதனை இந்தியாவிற்கு கொடுப்பதில் தனக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் எந்த உடன்பாடும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டிருக்கிறார். தனது ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு கிழக்கு முனையத்தை கொடுக்க முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் தான் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மேலும் ஒரு செய்தியாக, 2 வாரங்களில் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. நாட்டில் தற்போது நாளொன்றுக்கு 900 அட்மிட் அளவில் தொற்றாளர்கள் பதிவாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதுவே இந்த நிலைமை தொடருமானால் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிக
அதிகரிப்பதோடு எதிர்வரும் இரு வாரங்களில் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் எனவே நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மேலும் ஒரு செய்தியாக, ஒரு நாடு ஒரு சட்டமெனின் காதி நீதிமன்றத்தை நீக்குங்கள், அத்துரலிய ரத்ன தேரர் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. காதி நீதிமன்றம் நாட்டின் நீதி கட்டமைப்புக்கு பொருத்தமற்றது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் வேளையில் ஒரு தரப்பினருக்கு மாத்திரம் மதத்தை அடிப்படையாக கொண்டு சட்டம் செயற்படுகின்றமை எவ்வகையில் நியாயமாகும்? ஒரு நாடு ஒரு சட்டம் என்கிற கொள்கை செயற்படுத்தப்பட வேண்டுமாயின் காதி நீதிமன்றம் நீக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனை அண்மித்த செய்தியாக, ராஜாக்க அமைச்சர் விதுரவுடன் மாவை தொலைபேசியில் பேச்சு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக துறை சார்ந்தவர்களை இணைக்குமாறு கோரிக்கை என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் மாவை சேனாதிராஜாவுக்கும் இலங்கை ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவுக்கும் இடையில் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை ஒன்று நேற்று நடைபெற்றிருக்கிறது. இதன்போது யாழ் நிலாவரை பகுதியில் திடீரென தொல்லியல் துறையினர் மற்றும் இராணுவத்தினர் உள்ளிட்டவர்கள் வருகை தந்து தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகளை நடத்தியமை தொடர்பில் மாவை சேனாதிராஜா கவனத்திற்கு கொண்டு வந்தார். அத்துடன் இந்த செயற்பாடானது மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் பதற்றமான சூழ்நிலைகளை உருவாக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து, எது நடக்கக்கூடாது என்று விரும்பினேனோ துரதிர்ஷ்டவசமாக அதுவே நடந்திருக்கிறது என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. உயிரிழந்தவர்கள் தொப்புள் கொடி உறவுகள், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய செயற்பாடுகள் அதிகரித்திருந்த நிலையில் குறித்த செயற்பாடுகள் தொடரும் பட்சத்தில் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களுக்கிடையில் கடலில் மோதல் ஏற்பட்டு விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தேன். எது நடக்கக்கூடாது என விரும்பினேனோ துரதிர்ஷ்டவசமாக அது இப்போது நடந்திருக்கிறது என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியாகியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து, வழக்கு முடியும் வரை மேய்ச்சல் தரையினை பாவிப்பதை தடை செய்ய வேண்டாம், மடக்கிளப்பு மயிலத்தம்படு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரத்தில் நீதிமன்றம் படிப்பு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மடக்கிளப்பு மயிலத்தம்படு மாதவனை மேய்ச்சல் தரை வழக்கு முடியும் வரை பண்ணையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு மேய்ச்சல் தரையினை பாவிப்பதை தடை செய்ய வேண்டாம் எனவும் மடக்கிளப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் இந்திரனவேல் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, சுகாதாரத்துறையை தாக்கும் கொரோனா, கட்டுப்படுத்த முடியாத அபாயம், தப்பிக்க தடுப்பூசியே ஒரே வழி, அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறுகிறது என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் இரண்டாவது கொரோனா அலையினால் தற்போது கொரோனா தொற்றை முகாமைத்துவம் செய்யும் சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்ட முன்னிலை பணியாளர்கள் தற்போது அதிகளவில் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இவ்வாறு முன்னிலை பணியாளர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகும் போது நாளொன்றுக்கு அடையாளம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் மிக வேகமாக அதிகரிக்கும் பட்சத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்படுவதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்திருப்பதாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து, இலங்கையில் அவசர தேவைக்கு ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனகா என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. தடுப்பூசிக்கு அதிகார சபையால் அனுமதி என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இலங்கையில் அவசர தேவையின் போது ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனகா என்ற கோவிட் தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபையினால் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து, ஈழத்தமிழருக்கு ஆதரவாக களமிறங்குமா பிரான்ஸ் என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அந்த நாட்டின் 21 எம்பிகள் கூட்டாக வேண்டுகோள் என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு பிரான்ஸ் தனது அனைத்து செல்வாக்கையும் பயன்படுத்த வேண்டும் என பிரான்சின் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனிற்கு அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தமிழ் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு சபை உறுப்பினர் என்ற அடிப்படையில் பிரான்ஸ் தனது அனைத்து செல்வாக்கையும் பயன்படுத்த வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து,
மீனவர்களின் மரணம் இலங்கையிடம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது இந்தியா என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. இலங்கை கடற்படை சம்பந்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மூன்று இந்திய மீனவர்கள் உயிரிழந்தமை தொடர்பாக இந்தியா இலங்கையிடம் கடுமையான உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய படகும் மற்றும் இலங்கை கடற்படலும் மோதிக்கொண்டதை தொடர்ந்து மூன்று இந்திய மீனவர்கள் மற்றும் ஒரு இலங்கையர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தமை குறித்து இந்தியா அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று பகுதிகளில் உள்ள மாணவர்களை அழைக்காதீர்கள், பாடசாலை கொத்தணிகள் உருவாகிவிடும் என்கிறது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. மேல் மாகாணத்திற்கு வெளியில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் இருக்கின்ற பாடசாலைகளை ஆரம்பிக்கும் போது ஏதேனும் ஒரு பிரிவில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் போது அங்கிருக்கும் மாணவர்களை பாடசாலைக்கு அழைக்காது தொற்றற்ற பகுதிகளில் உள்ள மாணவர்களை மட்டும் பாடசாலைக்கு அழைத்து அவர்களுக்கு முறையான சுகாதார விதிமுறைகளுடன் வகுப்புகளை நடத்த வேண்டும். மாறாக எழுந்தமான முறையில் மாணவர்களை அழைக்கும் பட்சத்தில் மாணவர்களுக்கு மத்தியில் கொரோனா தொற்று அதிகரித்து பாடசாலை கொரோனா கொத்தணிகள் உருவாகி பாடசாலைகள் முடக்கும் நிலை ஏற்படும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து மனித உரிமை மீறல் தொடர்பில் ஆராய மூவர் அடங்கிய ஆணைக்குழு நீதியரசர் ஏ எச் எம் நவாஸ் தலைவர் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் காணப்படுகிறது. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கைக்கு எதிராக சர்வதேச பொறிமுறை என்ற தலைப்பில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் வளம்புரி பத்திரிகையில் கொரோனா வைரஸ் வடக்கில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு, நேற்றும் 50 பேருக்கு தொற்று உறுதி என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. காலை கதிர் பத்திரிகை பொறுத்தவரையில் வடக்கில் அதிகரிக்கும் கொரோனா, நேற்று மட்டும் 50 பேருக்கு தொற்று, வவுனியாவில் 26, மன்னாரில் 23, யாழ்ப்பாணத்தில் 1 என காலை கதிர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக கொரோனா தடுப்பூசிகளை அவசர பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்கம் இது குறித்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த செய்தி கேள்விக்குறியுடன், இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகாத நிலையில் கேள்விக்குறியுடன் அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து மலையக செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் பார்க் தோட்டத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்களை நள்ளிரவில் கைது செய்த கந்தப்பிள்ளை போலீசார், என்மருக்கு பிணை, மூவர் மீது அடையாள அணிவகுப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. கந்தப்பிள்ளை பார்க் தோட்டத்தில் கடந்த 17 தேதி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறப்படும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர்கள் உள்ளிட்ட 11 பேரை சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தி அவர்களை கந்தப்பிள்ளை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேற்படி 11 பேரில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர்கள் உள்ளிட்ட 10 பேர் நள்ளிரவு வேளையில் கைது செய்யப்பட்டதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து மரநடுகை விழாவும் பயிரின விதைகள் வழங்கும் நிகழ்வும் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வீடுகள் தோறும் விவசாயத்தை ஊக்குவிப்போம் எனும் செய்திட்டத்தின் கீழ் நாளைய தலைமுறையினரின் நன்மைக்காக இன்றை விதைப்போம் வீட்டுத் தோட்டத்திலே என்னும் துணிப்பொருளில் மாபெரும் மரநடுகை விழாவும் பயிரின விதைகள் வழங்கும் நிகழ்வும் நாளை பிற்பகல் 2 மணிக்கு அப்புகஸ்தென அப்பர் வேவல்கட்டிய மைதானத்தில் இடம்பெற உள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக இந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரம், தமிழக கவர்னர் ஒரு வாரத்தில் முடிவெடுக்க சுப்ரீம் கோர்ட் அவகாசம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது.
பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஒரு வாரத்தில் முடிவெடுக்க தமிழக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு சுப்ரீம் கோர்ட் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பேரறிவாளன் முருகன், சாந்தன், நளினி, ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரும் கடந்த 29 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளனர். இதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய முழு அதிகாரம் மாநில கவர்னருக்கு உண்டு என சுப்ரீம் கோர்ட் கடந்த 2018 உத்தரவிட்டது. ஆனால் இதற்கு மத்திய அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து முதலாவது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கூட ஜனாதிபதி கடந்த 2017 இறுதியில் நிராகரித்திருந்தார் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இடஒதுக்கீட்டை ஒழிக்க மத்திய அரசு துடிக்கிறது. மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. புதுச்சேரி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடஒதுக்கீட்டை ஒழிக்க மத்திய அரசு துடிக்கிறது என மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை ஏற்க முடியாது என புதுச்சேரியை சேர்ந்த +2 மாணவனின் தாயார் தொடர்ந்துள்ள வழக்கில் மத்திய பாஜக அரசு தெரிவித்திருப்பதாவது அதிர்ச்சி அளிக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகம், குடும்பநல அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சகம் அனைத்தும் ஓரணியில் நின்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது கல்வியின் தரத்தை பாதிக்கும் என தரத்தை பற்றி நீண்ட காலமாக பொதுவெளியில் வைக்கப்படும் சொத்தை வாதத்தை சென்னை ஐகோர்ட்டில் முன்வைத்திருப்பது இளைஞர்களுக்கு அநீதி இழைப்பதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்திகள் குறித்த அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை ஊக்குவிக்கும் போர்க்கால திட்டம் ஜனாதிபதி பைடனால் வெளியீடு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. 10 நிறைவேற்று அதிகார ஆணைகளில் கைச்சாத்து என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அந்நாட்டில் அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸை முறியடிப்பதற்கான போராட்டத்தை ஊக்குவிக்கும் தனது திட்டத்தை ஒரு போர்க்கால திட்டம் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பிற்பகல் வெள்ளை மாளிகையில் உப ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் தனது தலைமை மருத்துவ ஆலோசகர் அந்தோனி போசி ஆகியோர் சகிதம் பிரசன்னமாக்கி தனது 23 பக்க கொரோனாவுக்கு எதிரான போர்க்கால திட்டத்தை வெளியிட்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஜோ பைடன் இந்த திட்டத்தின் அங்கமாக அன்றைய தினம் கொரோனா வைரஸ் தொற்றை முறியடிப்பதற்கான 10 நிறைவேற்று அதிகார ஆணைகளில் கைச்சா திட்டமை குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து சிரியாவில் இஸ்ரேலால் ஏவுகணை தாக்குதல். 2 சிறுவர்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. சிரியாவில் ஹமா மாகாணத்தில் இஸ்ரேலால் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் தாய், தந்தை மற்றும் சிறுவர்களான பிள்ளைகள் இருவர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகமான சனா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்க செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்க செய்தியாக, கவனத்திற்கொள்ள வேண்டிய மருத்துவ சங்கத்தின் எச்சரிக்கை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் தொடர்ந்தும் ஒரு அச்சுறுத்தலாகவே நீடித்து வருகின்ற சூழலில் மக்கள் தொடர்ச்சியாக சரியான முறையில் சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும், அவ்வாறு சுகாதார கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் அவற்றை அலட்சியம் செய்யும் பட்சத்தில் அபாயகரமான நிலையை நாடு எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சுகாதாரத்துறையினர் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். சுகாதாரத்துறையினரும் பாதுகாப்பு தரப்பினரும் அனைத்து இணைந்து நாட்டில் இந்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற போதிலும் கூட தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றமையை அவதானிக்க முடிவதுடன் மரணங்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மிகவும் கவனமாகவும் சுகாதார தரப்பினர் விடுக்கின்ற எச்சரிக்கைகளை கவனத்திற்கொண்டும் செயற்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் தொடர்ச்சியாக அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தினமும் 500 அல்லது 600 என்ற வகையில் மீண்டும் வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவதான சூழலை உணர்ந்து சகலரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். முக்கியமாக சுகாதார தரப்பினர் மருத்துவ நிபுணர்கள் வெளியிடுகின்ற கோரிக்கைகளையும் அவர்களின் ஆலோசனைகளையும் சரியான முறையில் கவனித்துக் கொள்வது சகலரதும் கடமையாகும். தற்போதைய நிலைமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டாளரும் செயலாளருமான ஹரித அழுத்கே, சுகாதார வழிமுறைகளை கடுமையாக்கி நிலைமைகளை கட்டுப்படுத்தாது போனால் பிப்ரவரி
பிப்ரவரி மாதத்தின் இறுதி பகுதியில் நாட்டில் மிக மோசமான வைரஸ் பரவல் நிலைமையொன்று காணப்படும். இதனால் மீண்டும் நாட்டினை முழுமையாக முடக்க வேண்டிய நிலைமையும் உருவாகும் என்பதை அரசாங்கத்திற்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆஸ்திரிய தலைங்க செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் அமெரிக்க நிர்வாக மாற்றமும் சர்வதேச ரீதியான எதிர்ப்புகளும் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. அமெரிக்கா தனது வரலாற்றில் சிறப்பான அத்தியாயம் ஒன்றை எழுத இருப்பதாக அந்நாட்டின் 46வது ஜனாதிபதியாக கடந்த புதன்கிழமை பதவியேற்றுள்ள ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். உள்நாட்டிலும் உலக அரங்கிலும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் டொனால்டு டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகளில் இருந்தும் பைடனின் அணுகுமுறை முற்றிலும் மாறுபாட்டை கொண்டிருக்கும் என்பதை அவர் கடமையை பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார். வர்த்தகம் வெளியுறவு கொள்கைகளை பொறுத்தவரையில் பாரிய மாற்றம் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஐக்கிய நாடுகள் சபை, உலக சுகாதார அமைப்பு, நேட்டோ போன்ற சர்வதேச அமைப்புகளை டிரம்ப் அவமதிப்புடன் நடத்தியிருந்த நிலையில் அவற்றை சமரசம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பைடன் இருக்கிறார். எவ்வாறாயினும் பைடனின் கடந்த கால செயற்பாடுகளும் பெற்றிருந்த அனுபவங்களும் அமெரிக்காவுக்கு மாத்திரமன்றி சர்வதேச ரீதியாகவும் ஒரு உன்னதமான தலைவராக மிளிர்வார் என்ற எதிர்பார்ப்புகளை உலக அரங்கில் ஏற்படுத்தியிருப்பதை அவதானிக்க முடியும். அதே சமயம் ஜனாதிபதி தேர்தல் விவகாரங்களின் போது தெளிவுபடுத்தப்பட்டிருந்ததன் பிரகாரம் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டார் என்பதும் வெளிப்படையானதாகும். அதே சமயம் ஜனநாயக கட்சியினரின் மனித உரிமைகளுக்கு ஆதரவான வலுவான பதிவுகளும் ஜமைக்கா, அமெரிக்கா, இந்தியாவில் தமிழகம் ஆகிய வம்சாவளியை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் அவரது துணை ஜனாதிபதியாக இருப்பதும் பைடனின் புதிய நிர்வாகம் ஆசிய நாடுகளில் மனித உரிமைகளை பிரச்சினைகள் தொடர்பாக எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்கும் என்பதை ஓரளவுக்கேனும் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். டிரம்பின் நிர்வாகம் ஏற்கனவே சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புக்கான ஆதரவையும் நிதியையும் திரும்ப பெற்றுக் கொண்டிருந்ததுடன் உலக சுகாதார அமைப்புக்கான நிதி உதவியையும் அந்த அமைப்பு சீனாவுக்கு ஆதரவு அளித்தது என்ற அடிப்படையில் நிறுத்தியிருந்தது. ஆனால் இப்போது சீனாவில் கொரோனா வைரஸ் தொற்றுநோயின் தோற்றம் குறித்து உலக சுகாதார அமைப்பின் நிபுணர்கள் குழு விசாரணை செய்து வருகிறது. இலங்கையை பொறுத்தவரை ஜனநாயக கட்சி தலைவர்கள் யாருமே குடியரசுக் கட்சியினரை போலல்லாமல் இந்த நாட்டில் இனப்பிரச்சினை என்று ஒன்று இருப்பது பற்றியும் அதற்கு இணக்கப்பூர்வமான தீர்வு காணப்பட வேண்டிய அவசியம் குறித்து வலியுறுத்தி வந்துள்ளனர். டொனால்டு டிரம்பிற்கு முன்பதாக ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் இரண்டு நிர்வாகங்களிலும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களாக இருந்த ஹிலாரி கிளின்டன், பின்னர் ஜோன் ஹெரி ஆகியோர் இன மத சமூகங்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமாறு பல தடவைகள் வலியுறுத்தி இருந்தனர் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரமாக தொல்பொருள் திணைக்களம், தமிழர் பூர்வீகம் என்ற சிறு உப தலையங்கங்களுடன் இன்றைய சித்திரம் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு பக்கம் கொரோனா பரவலுக்கு மத்தியில், இன்னும் ஒரு பக்கம் தொல்பொருள் திணைக்களம் தமிழர் தாயக பூர்வீக பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி என்ற அடிப்படையில் பல விகாரைகளை கட்டி எழுப்புவதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. அந்த வகையில் அதனை நிரூபிக்கும் வகையில் அண்மைய செயற்பாடுகள் காணப்பட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலேயே இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.